Yeah, hello friends, very good evening to you all. Welcome to my channel Feel to Share. இது என்னுடைய 50th வீடியோ. திஸ் இஸ் மை 50th வீடியோ இன் மை சேனல் அப்படின்னு கூட சொல்லலாம். எப்படி இந்த சேனல் ஆரம்பிக்க எனக்கு தோணுச்சு, எதனால் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. பிஃபோர் தட் நான் யாருக்காவது நிறைய விஷயத்த ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினப்பேன். அப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன், நானே வீடியோஸ் ஷூட் பண்ணி செல்ஃபாக அவங்களோட இன்பாக்ஸில் சென்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எப்படின்னா வாட்ஸ்அப்பில். ஸோ அப்படி சென்ட் பண்ணும்போது எனக்கே போர்டிச்சு போச்சு. ஒருத்தருக்கு அனுப்பலாம், ரெண்டு பேருக்கு அனுப்பலாம், மூணு பேருக்கு அனுப்பலாம், ஒரு 100 பேருக்கு 200 பேருக்கு அனுப்பும்போது எனக்கே என்னுடைய ஃபோனே ஹேங் ஆகி போயிடுச்சு. ஸோ ஹேங் ஆனதால் நான் என்ன யோசித்தேன், ஸோ நம்ம இது ஒரு ஓப்பன் பிளாட்ஃபார்மாக பண்ணலாமே அப்படின்னு யோசித்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு சின்ன யோசனை தோணுச்சு, நம்ம ஏன் யூடியூப் பக்கத்தில் போய்ட்டு ஒரு சேனல் பார்க்கக்கூடாது, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அந்த டைமில் நிறைய குழப்பங்கள், யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாமா, இது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா, இது எந்த நாள் நம்மளை போய் நிற்கும், என்ன ஆகும் அப்படிங்கிற பல கன்ஃபியூஷன்ஸ் எனக்கு நிறையவே இருந்துச்சு. சரி, நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணேன், ஹவு டு ஓப்பன் ஏ யூடியூப் சேனல், ஹவு டு கிரியேட் ஏ தம்ப் நெயில். எல்லாருமே அதில் நிறையா சொல்லியிருந்தாங்க, ப்ரொஃபஷனலாக ஒரு கேமரா வேணும், இந்த இடத்துல ஒரு மைக் மாட்டிக்கணும், அண்ட் ஒன் மோர் திங்க், நம்மக்கிட்ட முக்கியமாக ஒரு லேப்டாப் இருக்கணும், சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்கணும், எடிட்டிங் பண்ணணும், ஏகப்பட்டது ப்ளா 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 நிறையா இருந்துச்சு. பட் என்கிட்ட வந்துட்டு லேப்டாப் இருந்துச்சு, அது ரிப்பேர் ஆகி போச்சு. ஆஸ் யூஷுவல் இதை நான் நிறையா வீடியோஸில் நோட்டிஃபை பண்ணியிருப்பேன். அண்ட் ஒன் மோர் திங்க், கேமரா வாங்கணும்னு நினைக்கிறேன். பட் ஆஸ் ஏ 90s kids, அண்ட் 90s kids-க்குலாம் சில கனவுகள்லாம் இருக்கும், சில லட்சியங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் கிராஸ் பண்ணுற வரைக்கும் நம்மளால் சிலலாம் பொருள்லாம் வாங்க முடியாது. ஆஸ் ஏ 90s kids-ஆ 90s kids-க்கு அது புரியும் சொல்லப்போனால். அண்ட் ஒன் மோர் திங்க், ஸோ ஆஃப்டர் தட் நான் என்னுடைய சேனல்லாம் சரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். என்கிட்ட சரி, நம்ம இனிஷியலாக நம்ம வச்சுருக்கிற மொபைலில் யூஸ் பண்ணி நம்ம சேனலை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் நான் அந்த இனிஷியல் இதுக்கு ஒரு புளியா சொல்லி போட்டது, வேறு எதுவுமே இல்லை. சரி, சேனலுக்கு என்ன நேம் வைக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் என்ன பண்ணேன், லேர்னிங் அண்ட் ஷேரிங் வைக்கலாம் அப்படின்ட்டு சரின்ட்டு நான் சேனல் நேம்லாம் சூஸ் பண்ணேன். லேர்னிங் அண்ட் ஷேரிங், நம்ம என்ன கற்றுக்குறோம், என்ன ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரில. சரின்ட்டு நான் மேடிலாம் க்ரியேட் பண்ணிவிட்டு சேனல் நேம்லாம் வச்சுட்டேன், லேர்னிங் அண்ட் ஷேரிங். அப்புறம் யோசிச்சு பார்க்குறேன், என்னத்தை லேர்ன் பண்ண போகிறோம், என்னத்தை ஷேர் பண்ண போகிறோம், ஒன்றுத்துக்குமே அச்சுச்சோ இது செட் ஆகாதே அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் அந்த லேர்னிங் அண்ட் ஷேரிங் பற்றி நான் நேம் வச்சேன் இல்லை இந்த யூடியூப் சேனலுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் லேர்னிங் அண்ட் ஷேரிங் தான் வச்சேன், அப்புறம் லேர்ன் டு ஷேர்னு வச்சேன். அப்புறம் நான் ரொம்ப டீப் திங்க் பண்ணி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த ஃபீலுங்கிற ஒரு வார்த்தை என்கிட்ட வந்துச்சு, நம்ம அந்த சேனலுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணுறோமே, வை கான் பி சேஞ்ச் அண்ட் சேனல் நேம் அஸ் ஃபீல் டு ஷேர் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ஃபீல்டு டு ஷேர்னு வச்சேன், ரொம்ப ஃபீல் பண்ணி வைக்கிறோமோ அப்படின்னு தோணுச்சு. ஸோ இம்மிடியட்டாக நான் என்ன பண்ணேன், ஃபீல்டு டு ஷேர் பண்ணி ஷேர் பண்ணுறத விட ஜஸ்ட் ஃபீல் டு ஷேர் அப்படின்ட்டு கொண்டு வந்தேன் ஃபைனலாக சேனல் நேமு. என்னடா அது ஃபீல் டு ஷேர் வைக்கலாமா, ஃபீல்டு டு ஷேர் வைக்கலாமான்னு கிட்டத்தட்ட நான் ஒரு 10-15 பேர்கிட்ட நான் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி என்னவா வைக்கலாம் அப்படின்ட்டு அன்னைக்கு தொடங்கினதாங்க இந்த ஃபீல் டு ஷேர். வேறு எதுவுமே இல்லை, இந்த ஃபீல் டு ஷேர் பின்னாடி வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய எப்படி சொல்கிறது, அவங்களுடைய அந்த சஜஷன்ஸ் எல்லாம் கேட்டு சேனல் நேமை சூஸ் பண்ணி, அதுக்கு சேனல் நேமை சூஸ் பண்ணி கொண்டு வந்து இன்றைக்கி இந்த லெவலில் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னா அது ஒரு பெரிய மிகப்பெரிய சாதனை தான் நான் நினைக்கிறேன். பட் இது ஒரு மிகப்பெரிய சாதனை இல்லை, பட் இந்த மேல் மேலே கொண்டு போகணும். ஏன் இது இப்படி நின்றாது, இது ஒரு பிகினிங் தான். இந்த சேனலோட இந்த சேனல் வந்துட்டு எங்கே ரீச் ஆகும், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. பட் என்னுடைய கருத்துக்கள் எனக்கு என்ன தோணுதோ நான் ஷேர் பண்ணுறேன். இட்ஸ் அ ஃபீல் டு ஷேர். நமக்கு என்ன சின்னதாக ஒரு ஃபீல் வருதோ அதை ஷேர் பண்ணணும். அதுக்காக தான் நான் சேனல் வந்துட்டு ஒரு ஃபீல் டு ஷேர் வச்சேன். நம்ம ஷேர் பண்ணுறது அவங்களோட மனசில் சின்னதாக ஒரு ஃபீலை ஏற்படுத்தணும், அதுதான் இந்த சேனலோட நோக்கமே, வேறு எதுவுமே இல்லை. தட்ஸ் அ ஃபீல் டு ஷேர். நம்ம ஏற்படுத்துகிற சின்னதாக ஒரு ஃபீல் வந்துட்டு அவங்கக்கிட்ட போய் அந்த ஃபீலிங் ஏற்படுத்தணும், அவங்கக்கிட்ட ஷேர் ஆகணும் அந்த விஷயம், அதுதான் இந்த ஃபீல் டு ஷேரோட நோக்கமே, வேறு எதுவுமே இல்லை. முழுக்க முழுக்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை நம்பி தான் நான் ஓப்பன் பண்ண சேனலை. வெறும் ஒரு 150 பேர் கிட்டத்தட்ட தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லார்கிட்டையும் சொல்லி ஷேர் பண்ண சொல்லி ஒரு 150 மெம்பர்ஸ் அவங்களை நம்பி ஷேர் பண்ணி சேனலை ஸ்டார்ட் பண்ணி மீதி இருக்கிற 150 மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவங்களா பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, வேறு யாருமே தெரியாது. அந்த 150 பேர் என்னுடைய நண்பர்கள், அவங்களை நம்பி ஸ்டார்ட் பண்ணது தான் இன்றைக்கி 300 வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது என்னுடைய 50th வீடியோ. ஸோ எத்தனையோ வீடியோ போட்டிருக்கேன், பட் 50th வீடியோங்கும்போது ரொம்ப ஒரு எனக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸைட்மெண்ட், லைட்டாக ஒரு அமேசிங்னஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். நமக்கு பிடிச்சதான் நம்ம பண்ணுறோம், நமக்கு பிடிச்சதை நம்ம பண்ணும்போது சின்ன சின்ன ஒரு ஹாப்பினஸ் கிடைக்காது. நம்ம இதில் என்ன, நமக்கு பிடிச்சது தானே ஷேர் பண்ணுறோம், நமக்கு பிடிச்சது தானே நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த ஃபீல் டு ஷேர் வந்துட்டு நான் என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோங்க, ஜனவரி 14 தை திருநாள், தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணேன் இந்த சேனலில், என்னுடைய சேனல் ஃபீல் டு ஷேர். ஸோ இப்போ இது பப்ளிக் பிளாட்ஃபார்ம், இது என்னோடய சேனல், இது உங்கள் சேனல் கூட சொல்லலாம்.
ரொம்ப ஆசைப்பட்டு விரும்பி ஸ்டார்ட் பண்ண சேனல்னு. இப்போ இந்தளவுக்கு வந்திருக்குன்னா ஒரு 7 மந்தில் பெரிய விஷயம்னு சொல்லலாம். லாங் 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 ரொம்ப ரன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக ஒரு நல்லநிலைமை கொண்டு வருவோம் சேனலில். உங்களோட ஆதரவு மட்டும் போதும், வேறு எதுவுமே வேணாம். கன்லி கிவ் அ சப்போர்ட் டு அவர் சேனல். சம்திங் நான் நிறையா விஷயத்தை ஷேர் பண்ண நினைக்கிறேன், பட் ஐ டோன்ட் ஹாவ் சம் டைம் அப்படின்னு கூட சொல்லலாம். என்னால் டைம் கிடைக்கிறப்ப நல்ல விஷயத்தை உங்கள்கிட்ட வந்து நான் சேர்க்கறதுக்காக கண்டிப்பாக சேர்க்குறேன். சின்னதாக ஒரு ஃபீலை ஏற்படுத்துகிறேன், அந்த விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் ஆகும். மற்றபடி வரதும் இல்லை. என்னுடைய சேனலுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. இதனுடைய 50th வீடியோ அப்படிங்கிறதுனால தான் இது ஒரு ஹாஃப் சென்ச்சுரியும் கூட சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ அண்ட் supporting for my channel and keep supporting for this feel to share. Until then, signing up from you, feel to share. Stay tuned. Bye bye. See you. Take care. Bye bye.